கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மண்பாண்டங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களையே மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வந்த நிலையில், இன்றைய நவ நாகரிக வாழ்வில் மக்கள் பிளாஸ்டிக், எவர் சில்வர், பித்தளை, அலுமினியம் உள்ளிட்ட பாத்திரங்களை பயன்படுத்தி வருகின்றனர். அதன் விளைவாக மண்பாண்ட தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர்களின் தொழில் நலிவடைய தொடங்கியுள்ளது. இதனால் இத்தொழிலில் ஈடுபட்டு வந்த பல குடும்பங்கள் மாற்று தொழிலை தேடி சென்று விட்டதாக புதுக்கோட்டை மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். 100 குடும்பம் வேலை வாத இடத்துல இப்ப ஒரு 3 குடும்பம் இந்த குதிரை இதெல்லாம் செஞ்சுக்கிருக்கா, பாச்சி பேருக்கும் சின்ன சின்ன வேலை மண்பாண்டம் இது பானை இது செஞ்சுக்கிருக்கா, பாச்சி பேர்லாம் இதை விட்டு சிமெண்ட் அடுப்பு போடுறது, கொல்லி அடுப்பு போடுறது, வேற வியாபாரம் மீன் வியாபாரம், இது மாதிரி காவேரி வியாபாரம் இதுகளுக்கு போய்த்தா, ஏன்னா இதுல ஒண்ணும் கிடைக்குது இல்ல, மத்த தொழில் பார்த்தா கூட அன்னைக்கு நாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணிக்கிருக்கா. கோயில் திருவிழாக்கள், விநாயகர் சதுர்த்தி விழா என ஒரு சில மாதங்களில் மட்டுமே விற்பனையாகும் குதிரை சிலைகள், விநாயகர் சிலைகள் உள்ளிட்ட மண்பாண்ட பொருட்களையும் தற்போதைய ஊரடங்கு உத்தரவால் விற்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பார்த்து மறுபடிய அதே மாதிரி கொண்ட விற்போம், அந்த வேலையும் வந்து வீட்டில் பார்ப்போம். இந்த சமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம பாத்திரம் தான் முன்னாடி வாங்குவாங்க. இந்த குடம் தோண்டி எல்லாம் முளையாக கண்டு வச்சா அதுகளுக்கு அதையும் எடுத்துக்குவாங்க. இப்போல்லாம் இந்த பிளாஸ்டிக் வரும், அதெல்லாம் வாங்குறதே இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் மழைக்கால நிவாரண நிதியாக அரசு உதவித்தொகை வழங்கி வருவதாகவும், ஆனால் அது அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைப்பதில்லை என்றும் ஏமாற்றத்தோடு கூறுகின்றனர். இது அரசு இது சம்பந்தமா எந்த முயற்சியுமே செய்ய எடுக்கலை. எடுத்திருந்தா தான் எங்களுக்கு இந்த நிதி நிவாரண நிதியை கொடுத்துருப்பாங்களே, அதுவுமே எங்களுக்கு இதுவரையிலையும் கொடுக்கல. பல்வேறு சிறு குறு தொழில்களை காக்க அரசு பல திட்டங்களை அறிவித்து வரும் நிலையில், தமிழர்களின் பாரம்பரிய தொழிலான மண்பாண்ட தொழிலையும் மீட்க வேண்டும் என்பதே மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.